தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில வருஷங்களாக வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஏன் நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை, இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கணும், நம்ம வந்து தமிழை தான் நேஷ்னல் லாங்குவேஜாக வைக்கணும், ஹிந்தியை நேஷ்னல் லாங்குவேஜாக வைக்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய டிபேட் வந்து ஒரு சில வருஷங்களாக வந்து ஒரு சைட் போயிட்டுருக்கு. ஸோ இது இந்த இதில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியான்றது ஒரு கண்ட்ரியே இல்லை, ஏன் நீங்கள் அதுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் வைக்கணும்னு சொல்லி இப்படி வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. நம்ம சீமானா கூட அதை தான் சொல்லுவார், எதுக்கடா நேஷ்னல் லாங்குவேஜ்க்காக சண்டை போடுறீங்க, விட்டு தள்ளுங்க அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அது ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க, ஏன் வந்து நான் இந்தியா ஒரு கண்ட்ரி இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஒரு எக்ஸாம்பிளே வந்து உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஏஇ இருக்குல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் எப்படி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து என்னவாக இருக்குன்னா அராபிக்காக இருக்குது. நேட்டிவ் லாங்குவேஜ்னால் அவங்களோட மதர் டங், அவங்க மதர் டங், அவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா அராபிக் தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து அங்கே அராபிக்காக இருக்குது. நம்ம நாட்டை அப்படியே வந்து நம்ம இந்தியாவை வந்து எடுத்துக்கோங்க, நல்லா அவங்களுக்கு புரியும். இப்போ அவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே லாங்குவேஜ் பேசப்படுதா? கேரளாவில் மலையாளம் பேசுகிறாங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம், ஆந்திராவில் அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அங்கங்கே வந்து வேரி ஆகுது. அவ்வளோ ஸ்டேட்ஸ் இருந்தும் ஒரு ஸ்டேட்டில் கூட வந்து நம்ம வந்து இப்போ நம்ம மட்டும் தான் தமிழ் பேசுகிறோம், வேறு எங்கே தமிழ் பேசுகிறாங்க? ஆந்திராவில் பேசுகிறாங்க, தெலுங்கு தான் பேசுகிறாங்க, கேரளாவில் மலையாளம் தான் பேசுகிறாங்க. அப்போ வேரி ஆகுதுல்ல, அப்படி இருக்கப்போ எப்படி நம்ம நேஷ்னல் லாங்குவேஜ் கொண்டு வர முடியும்? இப்போ நான் தமிழ் வைக்கிறேன்னு சொன்னால் அப்போ மலையாளிஸ், தெலுங்கு, ஹிந்தி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோடய லாங்குவேஜ் தான் நீ நேஷ்னல் லாங்குவேஜாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஹிந்தியை கொண்டு வரேன்னு சொன்னால் நம்மளாம் சும்மா இருப்போமா? கண்டிப்பாக கேள்வி கேட்போம், சண்டை போடுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் இது வரைக்கும் இங்கே வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து கொண்டு வரவே படலை. இப்போது செகண்ட் விஷயம், ஏன் வந்து இதை வந்து நான் ஒரு கண்ட்ரி இல்லைன்னு சொல்கிறேன், இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க ஏன் கண்ட்ரின்னு சொல்கிறோன்னா, அவங்களுக்கு வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு கண்ட்ரி. இங்கே இருக்க இந்தியாவுக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மொழி பேசப்படுறாங்க, நேட்டிவ் லாங்குவேஜ் அவனோட மதர் டங்கே வேறு மாதிரி இருக்குது. அப்போ எப்படி வந்து இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி ஆகும்? இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி இல்லை, இந்தியா வந்து ஒரு யூனியன். இதையும் வந்து சீமான் நான் சொல்லியிருக்காரு. நான் அவர் வந்து மேடையில் பேசுகிறப்ப என் நாடு என் நாடுன்னு பேசுவார். எல்லாருமே வந்து நான் இந்திய குடிமக, இந்தியா தான் வந்து என் தாய் நாடு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் எப்போவுமே தமிழ்நாட்டை மட்டும்தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னு அவர்கிட்ட க்வெஸ்சன் ரேஸ் பண்ணோன்னா, ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறேன், ஆனால் என் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கவன் என்ன பேசுகிறான், வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கான், அவன் தமிழ் பேசலையே, அவன் என்னோட எண்ணம் இல்லையே, அப்போ நான் ஏன் வந்து இந்தியன்னு சொல்லுவோம்? இந்தியன் சொன்னால் ஒரு எல்லாரும் வந்து தமிழ் பேசணுமே, ஆனால் ஒரு ஒரு லாங்குவேஜ் தானே பேசுகிறான். ஆனால் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் தானே பேசுகிறோம், அப்போ நான் தமிழ், தமிழ்நாடு தான், நான் இந்தியா கிடையாது, இந்தியா வந்து ஒரு யூனியன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லியிருப்பார். அதே தான் இது வரைக்கும் சொல்லிட்டுருக்காரு. எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் அடிக்கடிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவார். அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா, பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்தியா அப்படின்ற விஷயத்தையே வந்து கொண்டு வந்தாங்க, அவங்க தான் ஃபார்ம் பண்ணாங்க. அது வரைக்குமே நம்ம ஒரு தனித்தனி ஸ்டேட்டாக வந்து அங்கங்கே சதறி கடந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்தியா, இந்த பிரிட்டிஷால தான் வந்து இந்தியா அப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அவர் சொல்கிற இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ நீ எல்லா பவரையும் எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெல்லியில் எடுத்துகிட்டு போய் வச்சிடற, நீ ஏன் டெல்லியில் எடுத்துகிட்டு போய் வச்சிடற, நீ ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்க, என்ன என் விஷயங்களை டிசைட் பண்ணவிடு, நான் என்ன சாப்பிடுன்னு உனக்கு தெரியுமா, என்னோடய கலாச்சாரம் உனக்கு என்னன்னு தெரியுமா, என்னோட பழைய ஹிஸ்ட்ரி உனக்கு என்னன்னு தெரியுமா, உனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி உனக்கு எதுவுமே தெரியாது, அப்போ நீ எதுக்கு வந்து என்னோடய விஷயத்தில் இன்வால்வ் ஆகிற, நான் என்ன சாப்பிட்ணும், நான் என்ன ட்ரெஸ் போகணும், இதெல்லாம் வந்து நீ ஏன் முடிவு செய்கிற, என் பண்டிகை என்னன்னு கூட உனக்கு முழுசாக தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு என்னோட விஷயங்களை நீ எதுக்கு டிசைட் பண்ணுற, எங்களை டிசைட் பண்ண விட, அதுக்கு தானே ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட பவரை கொடு, எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ நடுவில் வர, ஏன் பவர் எடுத்துகிட்டு போய் நீ டெல்லியில் வைக்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் வராதிங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட நாட்டை அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க நாடுனா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை சொல்கிறாரு, அந்தந்த ஸ்டேட்டை சொல்கிறாரு, ஸோ அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுல தப்பு இல்லையா, அவர் சொல்கிறது வந்து கரெக்டு தானே. நம்ம மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி வந்துட்டு எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசிக்கிட்டு ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் ஒரே ஃபெஸ்டிவல் இருக்கும், அப்போ ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே, அப்போ எல்லாரோட கல்ச்சர் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இது வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு ஒரு விஷயங்கள் வந்து லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாமே டிஃபர் ஆகுது, ஒரு விஷயம் கூட இங்கே வந்து ஒன்றா இல்லவே இல்லை ஹியூமன் பீயிங்கன்றதை தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது
நீ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் வர, அவங்கவுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து அவங்கவுங்க விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டோம், அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கனடாவில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்னென்னா கனடான் அப்படின்னு ஒரு நாடு ஒரு கண்ட்ரின்னு சொல்லிப்பாங்க. கனடா வந்து இந்தியா விட 4 மடங்கு பெருசு, அங்கே அவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் அந்தந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டே வந்து தனி பவரை வந்து ஓன் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்க ரூல் இன்னொரு பக்கத்து ஸ்டேட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. கனடாக்குள்ளே சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்னா நான் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்ன எப்போ லீவ் விடணும், என்ன ரூல் அங்கே இருக்குது, அது மாதிரி இதெல்லாம் வந்து நான் டிசைட் பண்ணுவேன் எல்லாமே வந்துட்டு. இப்போ நீங்கள் என் பக்கத்து ஸ்டேட்னா நீ வந்து அந்த மாதிரி ஓனா நீ என்ன வேணா நீ வந்து வச்சுக்கலாம், என்னோட ரூல் தான் நீ ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது. கனடா கவர்மெண்ட் அது இருக்கும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது தனி, ஸ்டேட் கவர்மெண்ட் தனி. அவங்கவுங்க ஸ்டேட்டு அவங்கவுங்க கிட்ட பவர் கொடுத்துருவாங்க, உங்கள் ஸ்டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பவர் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்டை அவங்கவுங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும், ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி வைக்கிறதுல வந்து பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்து சீமானா வந்து இப்போ இருக்க பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இதை வந்து உங்களுக்கு புரிய எப்படி புரிய வைக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களை நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து இனிமேல் நேஷனல் லாங்குவேஜ் இல்லையே நம்மளோட நாட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயும் வந்து அசிங்கப்படாதீங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து என்ன போங்க நாட்டுக்கு நேஷனல் லாங்குவேஜ் கூட இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைகுனியவோ தலைகுனியவே குனியாதீங்க. எந்த நாடே இல்லை, நீனடா வந்து என்கிட்ட நேஷனல் லாங்குவேஜ் கேட்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் கெத்தா சொல்லிட்டு வரலாம், அதில் என்ன தப்புமே இல்லை. தமிழ்நாடு தான் வந்து நம்ம நாடு, நம்ம வந்து பேசுகிறது தமிழ், சரியா? ஸோ அதனால் இது யாருமே வந்து மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தமிழை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு நேஷனல் லாங்குவேஜ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழை கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் வந்து சொல்கிறேன். இங்கிலீஷ்காரன் வந்து போய் எல்லாருக்கிட்டேயும் வந்து நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும், யாரையும் வந்து இம்போஸ் பண்ணலை. நீ இங்கிலீஷ் கற்றுக்கோ, நீ இங்கிலீஷ் கற்றுக்கோ, இங்கிலீஷ் படி. இப்போ ஹிந்திக்காரங்க வந்து சொல்கிறாங்களே செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படி, தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படி, ஹிந்தி மேண்டட்ரி கண்டிப்பாக படிக்கணும். இப்போ 6th படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஹிந்தி வந்து தமிழ், அதாவது நீங்கள் என்ன உங்களோட மதர் டங்கோ அது வந்து உங்களோட செகண்ட் லாங்குவேஜாக இருக்கும். தேர்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, சான்ஸ்கிரிட், ஃப்ரெஞ்சு, இது 3 எதனா ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸில் ஃப்ரெஞ்ச் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹிந்தி மேண்டட்ரியாக படித்தே ஆகணும். சில இடங்களில் சான்ஸ்கிரிட்டுமே இருக்காது, ஹிந்தி தான் கம்பல்சரி. இப்போலாம் ரீசன்ட் டேஸில் வந்து தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் படித்து ஆகணும்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் செகண்ட் லாங்குவேஜுமே கொண்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து கூட பிராத்மிக் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக கொண்டு வந்துட்டுருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸில் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி போய் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஹிந்தியை வந்து திணிக்காதீங்க. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும், அது வந்து ரொம்ப மேண்டேட்ரி, அதுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க எல்லா இடங்கள்லையும். அதனால தான் நம்மளே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கிலீஷ் கற்றுக்குறோம். ஒரு வேலைக்கு போனால் கூட இங்கிலீஷ் தேவைன்றதை வந்து அவன் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்கார வந்து சொல்லித்தரல, நீ இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஸ்கூல் படிக்கும்போது இதை பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க, அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து அவன் பதிச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஹிந்தியை வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வரதுக்கு நீங்கள் எதனா ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்குங்க. உருவாக்குனா தானாக வந்து ஹிந்தி கற்றுப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஹிந்தி இல்லை எல்லா லாங்குவேஜுக்குமே சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும்னு சொல்லி யாரையும் வந்து வற்புறுத்தாதீங்க, இம்போஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது அவங்க அவங்களோட இஷ்டம். முதல்ல நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியல, நம்ம மதர் டங் தெரியலன்னா தான் நம்ம அசிங்கப்படணும். அதை தாண்டி இங்கிலீஷ் தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியல, இதுக்காக நம்ம வந்து அசிங்கப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இனிமேல் யாராச்சும் உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து நேஷனல் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நம்மளோட ப்ரவுட், நம்மளுக்கு வந்து பெருமை தான், இது வந்து எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரீசனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ தமிழ் தெரியலன்னா தான் நம்ம அசிங்க பண்ணணும். ஸோ மற்ற லாங்குவேஜ் தெரியலனா நம்ம அசிங்க பண்ணணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.